முருகேசன் செல்லியம்மன் கோயில் ஜங்ஷன். இங்க முருகேசங்கிறது நான் தான் முருகேசன். கும்பிட போனதையும் குறுக்க வந்து குத்தாட்டம் போட்ட மாதிரி இருக்கு. ஒரு 450 ரூபாய் கொடுங்க. எதுக்கு முருகேசங்கிற பேருக்கா? நீங்க ரிப்பேர் கொடுத்த டிவிடி பிளேயர் ரெடினே. டிவிடி தொண்டு வீடுக்கே வழியே காணும். அதுல டிவிடி பிளேயர் வர அங்க போய் கேளுப்ப. அம்மா தாயே செல்லியம்மா, வண்டிக்கு டியூ கட்டணும், தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல வருமானத்தை கொடுத்தாயே. கணேசா கொத்து கொலைமா, குட்டிகளா என் வண்டியில ஏறணும், என் ஜீப்பு குழுங்க குழுங்க எனக்கு கிக்கு ஏறணும். அருள் புரிப்பா. வாங்க சார் வாங்க. எங்க போகணும்? இல்லண்ணா இங்க முருகேசன். முருகேசனா? அவன் பொன்னாட்டி பேரு தெரியாதுண்ணா. அவன் அக்கா தான் பேராவது தெரியுமா? தெரியாதுண்ணா. அப்ப குழந்தையா? முருகேசனே யாருன்னு தெரியாதுண்ணா. அந்த குடும்பத்துல ஒரு பொம்பளை பேர் தெரிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்படி முட்டையா முருகேசன்னா எப்படியா அட்ரஸ் சொல்றது? தம்பி பொம்பளைகளை பத்தி கேட்டா மந்திரம் கரெக்டா சொல்லுவான். ஆம்பளைனாலே அவனுக்கு அலர்ஜி, அவங்கிட்ட போய் அட்ரஸ் கேக்குறிய. இந்த ஊர்லயே ரொம்ப நாளா குப்பை கொட்டுறது நாடார் தான். சரி சார். போஸ்ட்மேனுக்கு தெரியாத அட்ரஸ் கூட அந்த நாடாருக்கு தெரியும். நீங்க அங்க போய் கேளுங்க. தேங்க்யூ சார். காலையில் கடைது இருந்தேன் கடனின்றி வியாபாரம் வேண்டும் கந்தா நீயே அருள் புரியுமா? தொப்பிளியம்மா என்ன சுகம் தானே? நான் சௌக்கியமா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஓ ஏட்டா ஒரு காரியம் செய்யணும். என்ன காரியம்? வீட்டுல கூட்டான் செய்ய குறைச்சு காய்கறி வேணும். குழம்பு மட்டும் வைக்கிறதுக்கா? அதே. வணக்கம் நாடார. டேய் வாடா வாண்டரப்பட்டி, எப்படா இருக்க? நல்லா இருக்கு. என்ன ஓவரா குனியற? எனக்கு சோறு மட்டும் ஆக்குறப்பிங்க, ஒஸ்திய ரெண்டு கிலோ அரிசி வேணும். உனக்கு குழம்பு மட்டும் வைக்கிறதுக்கு காய்கறி வேணும், உனக்கு சோறு மட்டும் ஆக்குறதுக்கு அரிசி வேணும். ஆமாங்க. இது என்ன கணக்கு? அதுங்கண்ணா ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து விடுங்களா, எதுக்கு தனித்தனியா சமையல் பண்ணுங்க? ஒன்னா சேர்ந்தே சேர்ந்தே பொங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒதே ஒதே காலையில வந்த வியாபாரத்தை அது வந்த வியாபாரம் இல்லடா, மொத்தமா வெந்த வியாபாரம் சார். எஸ் ஆத்தடி இங்க சார். நான் போய் சோராக் லேட்டா வேலைக்கு வந்து சேட்டை பாரு. ஆமா சோராக்கி போட்டு ஜட்டியும் தோச்சு போடுறேன், சம்பளத்தை மட்டும் கூட்டி கொடுத்துடு. ஓவரா பேசாம உள்ள போடா. வணக்கம் சார். உனக்கு என்னப்பா வேணும்? முருக முருங்கக்கு எத்தனை வேணும்? இல்ல சார், முருகேசங்கிற ஆளு செல்லியம்மன் கோயில் ஜங்ஷன். முருகேசன் செல்லியம்மன் கோயில் ஜங்ஷன் அட்ரஸ் கரெக்ட் தான். அவன் எதுக்கு நீ பார்க்கணும்? டிவிடி பிளேயரை டெலிவரி கொடுக்கணும் சார். அவன்கிட்ட தான் கொடுக்கணுமா? ஆமா. ஏன் சார்? அவன் பார்க்கத்தான் சாதாரண ஆளாக இருப்பான், ஆனால் அவன் வேறு மாதிரி இல்லை. அவன் ஆளுந்தோளுமாக விளைஞ்ச கால் விளந்த ஆம்பளை. கோழி கூப்பிட்றதுக்கு முன்னாலே அலாரம் வச்சு கறிக்கட்டை மின்னு கரகரன்னு பல்ல விளக்கி ஆளை கொள்ளும் கொடைக்கானல் குளிரில் அதிகாலையில் பச்சை தண்ணியில் குளிப்பான். சாமியை விட அவனுக்கு அவன் தங்கச்சி தான் பெருசு. தூங்குற தங்கச்சி எழுப்பாமல் அவன் முகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஸ்தம்பப்பட்டான். தீயை எப்படி போடுவாங்கற? பால சுண்ட காய்ச்சி நெறி கட்டி திக்காசனை வடிகட்டி அளவோடு சர்க்கரையை தூவிட்டு மூணு ஆத்து ஆத்தி சுத்தமான கிளாஸ்ல ஊத்தி அப்படி நுறைய தூவி விட்டான்னா அப்படி ஒரு மனம். அவன் அதிகாலையில போற முதல் டீய முக்குருணி மாதிரி தனக்கு தொழில் கத்து கொடுத்த குருநாதருக்கு தான் கொடுப்பான். குருநாதர் யாருன்னு நினைக்கிற? நாடார் தான். நாடார் யாருன்னு நினைக்கிறேன்? நான் தான். முருகே செங்க இருக்கான். யோவா எப்ப டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம ஒருத்த அட்ரஸ் கேட்டு வந்தா ஏழு மணி நிக்க வச்சு கதை சொல்லிட்டு இருக்க. கதை சொல்றானா? உனக்கு முருகேசனை தானே பாக்கணும். ஆமா. ஏத்தமா இருக்கிற கடைக்கார காட்டுறதுக்கு இவ்வளவு நேரம் போட்டு அரு அருன்னு அறுக்கிற கோபக்கார தம்பி. போன உடனே முருகேசான்னு கூப்பிடுறாதீங்க. ஏன் முருகேசன் கூப்பிட்டா சுடுதண்ணியை தூக்கி தொப்புள்ள ஊத்தி விடுவான். வேற எப்படி கூப்பிடுறது? கங்காருன்னு கூப்பிடுங்க. கங்காருன்னா அவனையே சொல்லுவான். என்ன ஆர்ப்பாட்டம், செத்தடி நீ. வணக்கம் கங்காருண்ணா. ஏய் கடை முன்னாடி என்னடி கூட்டம்? உடனே போனி ஆரம்பிச்சிருப்பாரு. எந்திரியா செத்து கித்து தொலைஞ்சிட போறோம். எந்திரியா அண்ணே அறிவிருக்கானுக்கு அவனையும் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க.
முதல்ல எந்திரி எந்திரின்னு சொல்றல்ல ஆஜி சி தாயே எல்லாரும் வந்தமா அப்பா அப்பா எதுக்காக அவன் அடிச்ச ஒண்ணுல ஒண்ணுல அதுக்கு ஒரு ஒளிப்பச்சனை போட்டு இந்த அடி அடிக்கற ஓ முன்னாடி நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவ அவங்க கிட்ட உயிரத்த காட்டணுமா இப்படி வரவ போறனால போட்டு அடிச்சிட்டு இருந்தா கடையில எப்படி வியாபாரம் நடக்கும் நாம எப்படி பொழப்பு நடத்தது ஆ இல்ல அவன் நீ ஒண்ணு பேசாத ஓடி போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு வா என்ன மறப்ப வேண்டிய கணக்கு போன்னு சொல்றல்ல போய் மன்னிப்பு கேட்டு வா ஓ அண்ணே ஒரு காட்டியான நீ அதுக்கு ஏத்த அங்கு சண்டி தங்கச்சி முன்னாடி ரத்தம் காட்டெருமை சிங்கம் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது தங்கச்சிக்கு பயப்படணும் தங்கச்சிக்கு பயப்படணும் பள்ளம் தோண்டி புதைத்து 15 நாள் கழித்து எடுத்த புதையலடா கடிச்சிட்டு குடிச்சலாம் கழிப்போமடா பொறுமையா குடினே தொண்டை குளிக்கதன ஆயிட போகுது எரிசாராயம் டேய் எரிசாராயம் நாடார் காச்சினதுடா தாய்ப்பால விட ஒஸ்தி என்னண்ணா கள்ளத்தரத்துல நொல்லத்தரம் போல இருக்கு இந்த கச்ச கச்சக்குது நமக்கு அவன் தான் காவமாடன் ஒரு மஞ்ச துணியில 100 ரூபாய் முடிஞ்சு போடு அடுத்த வாரம் சந்தையில் ஒரு சேவை கொஞ்சம் வாங்கிக்கலாம் முதல்ல அவன் வயிறு ரொம்பதுக்கு ஒரு வழியை பார்ப்போம் சரி ஏ தலைப்புல சுந்தரி நீ எங்க கிளம்பிட்ட சேவலுக்கு மசாலா யாரு தடவுறது சேவலுக்கு மசாலா நாங்க தடவ முடியாது நீ எங்கடா போற பூண்டு நசுக்க என்னது இல்ல முதலாளி இஞ்சி பூண்டு நசுக்க போப்போ நீ நசுக்கிறியா இல்ல அவ உன்னை நசுக்கிறாளான்னு பாப்போம் பாப்போம் என்ன கூட்டம் கூட்டமா கிளம்பிட்டாங்க கோவப்படுறாரு பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6-7 வயசு பையல சின்னதா ஒரு துணி மூட்டையை தூக்கிட்டு வந்தான் பால் வேணும் பால் வேணும் தண்ணி கம்மியா ஒரு பால் குடு நல்லா ஆத்தி குடு
அப்பா இந்த பாலை இந்த குழந்தை எப்படி குடிக்கும் நீ குடி அது குடிக்கும் இதுல ஊத்து சீக்கிரம் குடி அவளதா அவளதா அழுகாத 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 இந்தப்பா குடி 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 தங்கச்சி பேரு அழகு அழகா தாப்பா இருக்கு லோ 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 சார் வந்து பாப்பா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அப்பா அந்த பாரத்தை இறக்கி வச்சிட்டு வேலை செய்யலாமல்ல அடே கங்கார் மாதிரி எல்லாம் இருக்க கிண்டல் பண்ணாத எனக்கு பிடிக்காது சகல கல்லா வள்ளி சாலக்குடி சரசா இருந்தது ஜென்னு டேய் வைஸ் பொண்ணு மாதிரி அடி இருக்க நல்ல குளிச்சி சென்ட் அடிச்சி பவுடரை ஏத்தி தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு குறுக்க நெடுக்க ரோட்ல நடந்தாதான நாலு ஆம்பளை பாப்பா நான் ஒரு ரூட்டுக்கு வரவே மாட்டேன் ஏன் ரூட்டுக்கு நீ வராட்டி உன்ன பல்லக்கில தூக்கிட்டு போக ராஜகுமாரன் வருவானா ராஜகுமாரன் வராட்டி ஒரு ராட்சசம் வருவான் ராஜகுமாரன் வந்துட்டான் ஐயோ ஏ மன்மதரா அது சரி ஓ வியாபாரம் எப்படி போகுது கொடைக்கானலுக்கு போற மாதிரி வியாபாரிகள்லாம் சரசாயிங்க சரசாயிங்க நீ என்ன தேடி ஒரு பெரிய கியூ கட்டிட்டு நிப்பானுங்க அது ஒரு காலம் இப்ப ஏதோ கைக்கும் எட்டாம வாய்க்கும் பத்தாம என் பொழப்பு நாறுது குட்டி வெளியே வர மாட்டேங்கிறா நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவளுக்கும் ஒரு வழிய காட்டணும் நான் தொழில் இறக்கி விட்டதுல முக்காவாசி பேரும் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரியாகவும் ஆயிட்டாங்க சிங்கப்பூர்ல இருந்து ஒரு புது பணக்காரம் வந்திருக்கா அவ புதுசா கேக்குறா இந்த லட்சணத்தை கொடுத்தா லட்ச லட்சமா தருவா தடுவா ஐயோ ஆனா அவதான் முரண்டு பிடிக்கிறாளே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்ன விட்டு உங்க அக்கா கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஆல்பத்துல போட்டோ சரியாச்சு வாடி தயவு செஞ்சு என்ன விட்டு இல்லனா நான் ரொம்ப கெட்ட விளையாடுவேன் என்னடி ரொம்ப தொல்ற வா ஆடி யோ இவன் என்கிட்ட வம்பு பண்ற என்னன்னு கேளியா யோ என்னன்னு கேளியா ஏய் இந்த ஊர்க்கார பயல்களுக்கு நான் யாருன்னு தெரியடி உனக்காக எவனும் என்ன பகிச்ச மாட்டான் ஆடி யோ காப்பாத்தியா ஏய் என்ன ஓ ஓ ஓ ஓய் அவளை விட்றா உலகம் மரியாதை போயிட அவளை விட்றா ஏய் ரிவிட் அவனி என்னனு போய் கேள்றா தங்கச்சி தனியா இருப்பா அதனால விடுறேன் ஓடி போயிடு
அனுபவிக்க வேண்டிய வயசுடி. நான் சொல்ற மாதிரி கேட்டு சொத்து சேர்த்துக்கடி. நீ அக்காவா இல்ல புரோக்கரா? கடைக்கார மாமன் காதுல இது விழுந்துச்சு, 32 பல்லும் கொட்டிடும். வாய மூடிட்டு கடை. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்றி. ஹெல்ப் தானே, செஞ்சிருவோம். என்ன பண்றது பாருடி. ஏன் துணியை கிழிச்சிட்டியா நீ? ஏய், உன் துணிய மட்டும் இல்லடி, உன் தலையையும் கிழிப்பேன். அப்ப நான் உன் தலைப்பதியை கிழிக்க மாட்டேனா? கிழிடி பாப்போம். ஏய், என் தலை வலிய கை வச்சிட்டியா நீ? என்ன துணிச்சடி உனக்கு? இப்போ பாருடி. ஏண்டி சண்டாளியல, குளிச்சிட்டு சுத்தமா வரமேல அழுக்கு தண்ணிய தூக்கி ஊத்துறீங்களே, அப்படி உங்களுக்கு என்னதாண்டி பிரச்சனை? தலைய அசிங்கப்படுத்துறா? ஏன் தலைபதி அசிங்கப்படுத்துறா? ஓ, தலை தலைவதி காத்து இந்த சண்டையா? ஆமா. அட விளங்காத கழுதையில, அங்க என்னடானா, தளபதிக்கு பிறந்த நாள்னா தலை பிரியாணி கிண்டி போடுறாரு, தலைக்கு பிறந்த நாள்னா தளபதி கேக் வெட்டி கொண்டாடுறாரு. அவங்க ஒன்னா இருந்தாலும் நீங்க பிரிச்சிருவிய ஒரு கடி. நீ முதல்ல பொட்டலத்தை ஒழுங்கா மடிக்க கத்துக்க, அப்புறம் பேசு. உன்னைய கண்டிப்பா மடிக்கிறண்டி. ஆசைப்பட்ட ஆண்களுக்கெல்லாம் வாலிபத்தை வாரி அரைக்கும் வல்லலே வா, வாடா மலரே வா, வசந்த கோகிலமே வா. நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன் தானே? ஆமா. இங்க நடக்கிற அநியாயத்தை கேட்க மாட்டியா? என்ன அநியாயம்? ஓ, இறக்க சுபாவத்தை பயன்படுத்தி எவனாவது காசு தாரேன்னு கூட்டிட்டு போய் கம்பெனி நிறுத்திட்டா? அது இல்லையா, அந்த கங்காரு பையன் கண்ண காத காட்டி என் கூட பிறந்தவள மயக்கி விட்டாய். ஏய் சல்லாப சரசா, இங்க பார். இது வரைக்கும் நீ மெய்ய மட்டும் தான் வித்துக்கிட்டு இருந்த, இப்ப இப்ப பொய்ய விக்க ஆரம்பிச்சிருக்கிற. கங்கார பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி. அவன் கண்ணுக்கு அவன் தங்கச்சியை தவிர வேற யாரையும் தெரியாது. அவனை பத்தி தப்பா பேசாத. அழகு, என்னண்ணா மார்க்கெட்டுக்கு போறேன், பைய எடுத்துட்டு வா. சரிண்ணா. ஏய், நான் போய் குடுக்குறேன். குடுறி. பண்ணாத. அவங்க பின்னி பெணிஞ்சுகிட்டு இருக்காங்க, நீ மாமா மாதிரி பாத்துட்டு இருக்க. அவங்கள நான் என்ன பண்றேன் பாரு. மாமா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானா? என்னடா தொழில அவளுக பண்ற ஆளுக, பேரை எனக்கு சூட்டுற ஆளுக. வா டிக்கெட்டு, வா வா. ஏதாவது புது டிக்கெட் இருக்கா? நானும் வல வீசதான் வந்திருக்க. ஒரு நல்ல வாசனையும் கெட்ட வாசனையும் சேர்ந்து வருது. சரசா தங்கச்சிய ஒரு வாட்டி அடைஞ்சிட்டா அப்புறம் செத்தே போயிடலாமியா? சரி வராத, அதை விட்டுரு. யோ, அவ விஜய் பைத்தியமியா? விஜய் படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி கொடுத்தா அவளே வந்துருவாயா? இவ அவ அக்கா மாதிரி இல்ல, ரொம்ப டேஞ்சர் பார்ட்டி. அப்படின்னா பக்கத்துல வர்ற மொச குட்டிய கற்பனை கொடு. ஏய் குந்திரம், அவ ஏ ஆளு, அவளை பத்தி தப்பா பேசாத. என்னையா சொல்ற? என்ன சொல்ற? செல்லம் சறுக்குன்னா அழகு முறுக்கு. சரசா தங்கச்சியை வச்சு லட்சம் லட்சமா சம்பாதிக்கலாம். அத்தனை லட்சத்தையும் கொண்டு போய் அழகு காலில் கொட்டி வாழ்நாள் பூரா வச்சு
குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? ஏய் இரு, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். உனக்கு என்ன வேணும்? சீக்கிரமா சொல்றேன். டவுன்ல உன் ஆள் நடிச்ச படம் ஓடுது, வரியா? போல மந்திரம் உன்கிட்ட கொடுக்க சொன்னான். நடிச்ச படம் ஓடுது, வரியா? வழி தாங்க மாட்டேன், நான் பறந்தே போயிடுறேன். மகளிர் நேரம் இவர் இனிய பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்குவோமா? கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, ஒரு வஞ்சிக்குடி இங்கு வருவா, கண்ணீரண்டில் போடுப்பா, அந்த வெண்ணில கடிப்பா. இனிமே ஆட மாட்டோம், நீ அறுத்துக்க மாட்ட. மறுபடியும் போடுத்துட்டானா? புது டிவி வர வரைக்கும் சாப்பிட மாட்டேன், சமைக்க மாட்டேன், அதுக்கிட்ட சொல்லிடுங்க. நீயும் உன் அண்ணன் இருக்கிற கோபத்தை டிவி மேலதான் காப்பில போட்டோம். உன் அண்ணன் எந்த அளவுக்கு கோபக்காரனோ அதே அளவுக்கு பாசக்காரன் தானே. நீ வருத்தமா இருக்கிறத பார்த்தா அவன் மனசு தாங்காது. போய் சாப்பிட்டு அவனுக்கு எடுத்து வை, பய பசி தாங்க மாட்டான். வந்துட போறேன். புது டிவி வாங்கிட்டு வந்துட்டேன், போய் சாப்பிடு. இனிமே டிவி உடைச்சா நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். சீக்கிரம் கனெக்ஷன் கொடுத்துப்போ. சரிங்க. இதுக்கு மட்டும் அத்து விட்டுருங்கடா. ஏய், இவ்ளோ டிவிடி வச்சிருக்க? நான் தலையோட எல்லா படமும் வச்சிருக்கேன். அப்ப நீயும் தலையோட ரசிகனா? இல்ல, வெறிய. ஏய், நானும் தலையோட ஃபேன் தான். நீ தலைய நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. நீ அவர் கூட போட்டோவே எடுத்திருக்கேன். நிஜமாவா? ஆமா. ஐயோ!
அவர் நேர்ல எப்படி இருப்பாரு? வெள்ளக்கார தோர மாதிரி இருப்பாரு. பக்கத்துல போய் நின்னா வெளிச்ச அடிக்கும். அவர் கொண்ண எப்படி? உன்கிட்ட பேசினாரா? நீ என்ன வேலை பாக்குற? வருமானம் எல்லாம் 10 தான் கேட்டாரு. வேற என்னலாம் பேசினாரு? உனக்கு கல்யாணம் ஆயிச்சா லவ் பண்றியான்னு கேட்டாரு. நான் கல்யாணம் ஆகல. நான் கண்டிப்பா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சொன்னேன். தல அதன்னு சொல்லி சிரிச்சாரு. ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணுல சும்மா தான். கிளம்பு. தரத்தி விடுறாளே எப்படி கரெக்ட் பண்றது? நீ தலப்படம் என்னெல்லாம் பாத்திருக்க? ரொம்ப கம்மியா தான் பாத்திருக்கேன். அண்ணனுக்கு தலப்படம் பார்த்தா கோவம் வரும். அதான் இந்த என்னது ஆசை பாரு. ஏ மொளனிக்கிட்டே இருக்க, பேசாம தூங்கு. வெளிச்சம் கண்ண கூசுது. காதல் கோட்டை. அழகு அழகு நில்லு. உன் டிவிடி எனக்கு வேணாம். ஏன் அழகு? உன் மனசுல ஏதோ தப்பா நினைக்கிறேன். இல்ல அழகு, இத பார். இனிமே இந்த என்னத்தோட என்ன பார்க்க வராத. வந்த என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. உயிரோட இருக்கணும்னா இனிமே என்ன பார்க்க வராத. அவ இல்லாட்டி நான் செத்துருவேன். கார்னி என்ன நடாரு இந்த பக்கம்? கல்யாண வேலையா வந்தோம். டிக்கெட்டு யாருக்கு? கல்யாணம் இந்த காட்டுமிக்கா? இது என் ஏரியா. நான் கை தட்டுனா 100 பேர் சேர்ந்துருவான். உடம்பு பூ பூ உண்ணுபடாம போயிடு. வேணாங்கண்ணா, நாம ஒரு நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம். வீணா பிரச்சனை வேண்டாம், வா போயிடலாம். டேய், நீ என்ன கை நீட்டி அடிச்ச? அதுக்கு நான் கணக்கு வச்சிருக்கேன்டா. நான் நல்ல பாம்பு, நாக்கில விஷத்தை வச்சு அலையுறேன். பழைய பிரச்சனை எதுக்கு? இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க. வண்டியில இருப்பா, வண்டியில ஏறு. வர புதன்கிழமை உங்க வீட்டுக்கு வர்றோம். அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமா? அக்கா சொல்ல சொல்லிச்சு. நல்ல விஷயத்த சொன்னப்பா, நல்ல விஷயத்தோட வீட்டுக்கு போயிடலாமா? டேய் மணி, வா. நீ தான் அந்த தோழி வெளுத்து குட்டிக்காளா? ஆமா. நல்லா இரு, நல்லா இருக்கணும். வேற யார் செய்வாங்க? தல்லு. அந்த பையல உனக்கு பிடிச்சிருக்கா? யாரு? அந்த மணிகண்டன. எனக்கு உன்ன தவிர வேற யாரையும் பிடிக்காது. நல்ல பையனா தெரியறான், சொந்த தொழில் பண்றான், குடும்பமும் நல்ல குடும்பமா தெரியுது. இல்லனா நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உனக்கு வேற யார் இருக்கா? வீட்டில் மாடு வளர்க்குறோம்ல, இந்த மாதிரி அவனும் ஒரு ஓரமாக கடந்துட்டு போகிறான். அவன் வீட்டோட மாப்பிளையாக வரங்குறான். காலகாலத்தில் உனக்கு கல்யாணம் ஆகணும். நீ பெற்று போகிற பிள்ளைகளை நான் கொஞ்சிக்கிட்டே போய் சேரணும். அதான் என் ஆசை. அப்படி பேசாத, நான் அழுதுருவேன். சி, நெருப்பு நான் சுற்றுமா? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. உனக்கும் பிடிச்சிருந்தா சொல்லு, அவனையே கட்டி வைக்கிறேன். இப்போ ஏன் என்ன பாடா படுத்துறேன்? நான் போய் ஒலை வைக்கிறேன். அழகு, உனக்கு பிடிக்குன்னு அதை கொடுத்து விட்டான் மணிகண்ட. என்னடி ஒரு மார்க்கமா இருக்கு?
நான் மணியை உசுருக்குசுரா லவ் பண்றேன்டி. நீ இப்பெல்லாம் மணியை பத்தியே பேசுறடி. உங்க அண்ணனை நீ நினைக்கிறதே இல்ல. ஆமாடி, என் மனசு முழுக்க மணி நினைப்பாவே இருக்கு. என் அண்ணனை மறந்துட்டேன்னு தோணுது. ஏய், சும்மா சொன்னடி. நீ அவனையே நினைக்கிறதுல என்னடி தப்பு? அதாண்டி லவ். அழகு, பொண்ணா பிறந்தாலே புருஷன் வர வரைக்கும் தான் அம்மா அப்பா அண்ணன் மேலாம் பாசம் இருக்கும். புருஷன் கூட வாட ஆரம்பிச்சுட்டா அந்த அன்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புருஷன் பக்கம் போயிடும். ஆனா என் அண்ணனுக்கு யாருமே இல்லை. நானும் மறந்துட்டான். என் அண்ணன் என்னடி பண்ணும்? உன்னை யாரடி மறக்க சொன்னா? அவர் எனக்கு கை மாத்தி விட்டுரு. மணி அடிச்சிருச்சு. இனி ஒரு மணி நேரம் மாறி மாறி கொஞ்சுவீங்க. கொஞ்சுங்க கொஞ்சுங்க, நான் வரேன். ஹலோ, கொஞ்சம் கம்மியா குடுறா, கும்பி கரிகிற போது உன் கூட அடிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குறா. யோ, மருதாணி போட்டு விடு. போட்டு விடியானா? எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. போட்டு போதுமா, போ. கஞ்சி குடிக்கிறேன்.
என்னப்பா இந்த விஷயத்துக்கு போய் இப்படி உடைஞ்சு போயிட்ட? என் தங்கத்துக்கு இப்படி ஆயிப்போச்சு சார். இப்ப என்ன ஆயிருச்சு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி நடக்கலையேன்னு மனசை தேத்திக்க. 19 வருஷம் தபஸ் மாதிரி இவ்வளவு மட்டுமே நினைச்சிட்டு இருக்கேன். தபஸ்ன்னு சொன்னி அதான் தபஸ்ன்னு சோதனை வரும். இப்ப உனக்கு சோதனை காலம். இதுல நீ எப்படி தைரியமா இருந்து உன் தங்கச்சியை கரசேக்க போறேங்கிறதுலதான் உன் பாசம் தெரியும். இத பாருப்பா, நடந்தது நடந்து போச்சு, இப்படியே விட கூடாது. சட்டுன்னு இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். போடி கூறுகட்ட சிரிக்கி. என் தங்கச்சி என்ன நினைச்சா? டே, உன் தங்கச்சி தெய்வ பிறவிதான், அதுக்காக கல்யாணமே ஆகாம தாலி அறுத்தவ மாதிரி வாழ சொல்றியா? ஏப்பா, எப்படி ஒரு மாப்பிளைய பார்க்கத்தான போறோம், இல்ல இப்படியே விட்டுற போறியா? ஒரு நல்ல சம்பந்தம் நம்மள தேடி வருது. நம்ம சீப் நாராயணன் தம்பி இல்ல, அவனுக்கு நம்ம அழகு கேக்குறாங்க. நல்லவன், நல்ல வேலையில இருக்கான். அவனுக்கு நம்ம அழகு கொடுத்தோம்னா அழுக்குப்படாம காப்பாத்துவான். இதுக்கு அழகு ஒத்துக்குமா? அவள நான் சம்மதிக்க வைக்கிறேன். அழகு கஷ்டம்தான், ஆனா நீ மணிய மறக்கணும். அதுக்கு நீ இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். வாழ்ந்தாதான் பொண்டாட்டியா, நம்ம மணிய மனசால அவ்வளவு நினைச்சிட்டி. உங்க அண்ணனை கொஞ்சமாவது நினைச்சு பாருமா. என்ன நினைச்சாலும் என் மனசு ஆறல. ஏ ஃப்ரெண்டு, நீ நீயே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னால மணிய மறக்க முடியலடி. முதலாளி, 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 முதலாளி! ஐயோ ஐயோ, என்னடா, நல்லா இருக்கீங்களா முதலாளி? என்னடா தூக்கத்துல எழுப்பிட்டு நல்லா இருக்கேன்னா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, அதிகாலையில ஒரு கனவு கண்டனே. அதிகாலையில கனவு கண்டியா? அதிகால கனவு பலிக்குமே, கெட்ட கனவா? இல்ல முதலாளி, நல்ல கனவு. நல்ல கனவு எதுக்கு சாகாற? நடந்ததை சொல்லு. அம்மா, கடைக்கு பெரிய பூட்டா வாங்கி பூட்டுறோம். இது நல்ல கனவாடா? இல்ல முதலாளி, நான் சொல்ற முழுசா கேளுங்க. பூட்டி புட்டு கொடைக்கானல்ல ஏல் ரோடு சங்சன்ல 18 மாடி கட்டடத்துல புதுசா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஓபன் பண்றோம். நாமளா யாவரும் பிச்சுக்கிட்டு போகுது. பணம் கொட்டோ கொட்டோ கொட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ, 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபாரின் கார் வாங்குறீ? 18 மாடி ஓனர் ஃபாரின் கார் வாங்குறது ஈஸியா சொல்றா? அதுல நீங்க பிரண்ட் சீட்ல உட்காருறீ? ஓனர் பிரண்ட் சீட்ல தானே உட்காருவாரு. டிரைவர் 300 கிலோமீட்டர் ஸ்பீடுல ராக்கெட் லெவலுக்கு போற. 300 கிலோமீட்டர் ஸ்பீட்லயா? அப்புறம் ஒரு முக்கு வளைவுல பிரேக் அந்துக்குறுச்சு. அப்புறம் 10,000 அடி பள்ளத்து கீழே கார் பழட்டி அடிச்சு ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் ஊரு புடத்தை எல்லாம் தேன கழுகு. நீங்க உங்க புடத்தை தேடி நான் வந்து நாயினாரி கடிச்சு தின்னு முடிச்சு. என் புடத்தையா? நாலே நாள் தகரம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. அதை எடுத்துக்கிட்டு நான் மேல வந்து, ஆனா என்னால முடியாது. என்னால முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன முடியாது? ஆனா அவ்வளவு பெரிய கடைக்கு என்னால முதலாளியா இருக்க முடியாது முதலாளி. என்னப்பா? அவ்வளவு பெரிய உங்க கடைக்கு நான் முதலாளியா இருக்க முடியாது முதலாளி. இது கனவா இல்ல உன் அடிமன் அரிப்பா? நீ போய் தானே சொல்ற? சத்தியமா சொல்றீ முதலாளி, உங்க அம்மாவோட சத்தியமா நான் கண்டது கனவு முதலாளி. அருங்கா, அங்க என்னடா சத்தம்? ஒரு தாய் குரங்கா, அதோட குட்டி செத்து 4 நாள் ஆயிருச்சு. அந்த குரங்கு குட்டியை தூக்கிட்டே அழையுதுக்கா, கையில குட்டி அழுகி கிடக்குது. குரங்கு செத்த அனுமார் தோசம்ல, அதனால குட்டி எடுத்து பொதிக்கிறதுக்காக பிடிக்க போறக்கா. அதுக்கு குட்டி செத்த விஷயம் தெரியுமா? தெரியாம இருக்குமா? உசுருல குட்டி குரங்கு கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம்ல. பின்ன ஏன் செத்து குட்டிய அதை விட மாட்டேங்குது? பாசம்தான், வேற என்ன? குரங்கும் மனுஷங்க மாதிரி தானே, நாம மட்டும் விட்டுறோமா? அப்ப என்ன ஆகும்டி? என்ன ஆகும்? குரங்கும் பட்டினி கிடந்து சாகும். ஏன் இப்படி குரூரமா சொல்ற? உசுர கொள்ற பெரிய எம பாசம் தாண்டி. உங்க அண்ணனும் இந்த தாய் குரங்கு மாதிரிதான், உன்னையே பிடிச்சிட்டு விடாம சாக போறாரு. உனக்கே தெரியும், உங்க அண்ணனுக்கு எல்லாமே நீதான். இப்படி நீ அடமா கல்யாணம் வேண்டான்னு சொன்னீனா அவர் வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் வரும்? உன்னையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம அணு அணுவா சாக போறாரு. அதாண்டி நடக்க போது. என்னம்மா? நீங்க சொல்ற ஆளை நான் கட்டிக்கிறேன், உடனே கல்யாணம் பண்ணி வைங்க.
என்ன நடந்துச்சு? யாராச்சும் திட்டினாங்களா? என் அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதுக்காக நான் யாரை வேணா கட்டிப்பேன். இந்த ஊர்ல எல்லாரும் அண்ணன் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை தாம வசதியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசம் 1000 மடங்கு அதிகம்னு எனக்கு தான் தெரியும். நான் பாத்துக்கிறேன். பழனிமலை முருகா, இந்த முறையாவது அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்போம். என் தம்பி தலனமுறா புள்ள நல்ல படிப்பாளி, மதுரை டிவிஎஸ்ல ஃபிட்ரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நீ குடிப்பியா? 1,00,000 ரொக்கம், 40 பவுன் நகை போடுறேன். சீர் சினத்தை எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு செய்யறேன். என் தங்கச்சி நல்லா வாழணும், தட்ட மாத்துங்க. நடந்திருக்குள்ளி கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான்ப்பா இருக்கு. ஆளும் பேருமே வேலைகளை இழுத்து பிடிச்சா தான் கரெக்டா இருக்கும். நாடாரே, என்ன விசேஷம்? எங்க போனாலும் கழுகு மூக்கு வெத்த மாதிரி வந்துடுறான். என்ன விசேஷம்? இவன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு, இன்னும் 10 நாளையில கல்யாணம். மறுபடியும் இந்த வாட்டி எவ மாட்டினா? யோயோ, மாத்தனால சொல்லாதயா. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. நம்ம சீப்பு நாராயணல அவன் தம்பி கருணாகரன் தான் மாப்பிள்ள. என்ன ஒரு ரத்தத்துல சூடு இருந்தா நீ ஏதாவது பண்ணணும். மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு சட்டத்தை எடுத்து கழுவுப்பா. நல்ல நாளும் அதுவும் ஆசைப்படுது. சலா வச்சு விடுறான், போயிடா. உனக்கு நான் வச்சு விடுறேன்டா. எனக்கு என் ஜெல்லத்தை வைக்கணும். ஆசிய பாரு, இந்த வாங்க வாங்க சார், வாங்க சார். நல்ல நேரம் முடியறதுக்கு முகூர்த்த கால் ஓடிட்டோம். கோச்சிக்காதீங்க. எதுக்கு கோச்சிக்கணும்? எங்க இருந்தாலும் முகூர்த்த கால் ஊனிருவீங்களே, நல்ல நேரத்துல ஊனா சரி. நம்ம அழகு இங்க வா. இந்தா இந்த புடி, அத குடு. இது அங்க வைமா. சுமங்கலியா 100 வருஷம் வாழணும். என்ன ஆபீஸ் விஷயமா சென்னைக்கு போறேன், அதனால உன் கல்யாணத்துக்கு நாள் இருக்க முடியாது. அப்ப என் கல்யாண சாப்பாடு சாப்பிட வர மாட்டீங்களா? நான் இவனுகளா இருந்து சாப்பிடுவானுங்களே. 3வது நாள் கறி விருந்துக்கு வந்து குடிடா.
இவனுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது. இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சுத்தமானவன், மனசால கூட மத்தவனுக்கு துரோகம் நினைக்காதவன். விதி சார், அதான் சார் இவங்களை போட்டு இந்த பாடுபடுத்துது சார். இவங்களை இப்படியே விட்டுறப்படாது சார். விட மாட்டேன். இங்க இருந்தா இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிக்கு. ஆளாளுக்கு நாலு வார்த்தைகளை பேசி அப்படியே கொன்னுருவாங்க. இவனையும் இவன் தங்கச்சியும் என் கார்ல ஏத்துங்க சார். இடம் மாறினா மனசு மாறியா? பாத்துக்குங்க சார். நான் பாத்துக்கிறேயா? நீ ஒன்றும் கவலைப்படாத. நடந்து போக கஷ்டப்படுறாங்க. அதனால பக்கத்திலே ஒயின் ஷாப்பையும் பாரையும் ஆரம்பிச்சோம்னு வைங்க. ஏதோ நானும் ஏரியா மக்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கும் ஊர்கா வியாபாரம் ஓஹோ நடக்கும்ல. போறான் நீ பொறுப்புல இருக்கிறனால பொறுமையை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. போயிரு. யோ, நான் யார் தெரியும்ல? ஏய், கக்கூஸ் ஆசிட்ட எடுத்து கண்ணுக்குள்ள ஊத்தி போடுவோம். மரியாதை போயிரு. குட்டி சவரா கிடக்குதாம்ல. என்ன நடந்தாலும் அது கேக்குறதுக்கு ஆளே இல்ல. போயிரும் சொல்றல்ல. போ. ஏய், எங்கடி கிளம்பற? கிட்ட வராத. சொன்னா கேளுடி. உனக்கு நாங்க நல்லது தாண்டி பண்ணுவோம். போயிரு. கிட்ட வந்து போ. இல்ல கழு தடுத்துறேன். போ. போய் குடும்பம் நடத்தி வீடு பெத்து நாடு போட்டு வாழ போறேன். சமிக்ஞை கொடுத்துருக்காளா? ஆமாயா, என் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சியா? சிவதான், சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்டா. டேய், நான் முத முத குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அவசரமா படிக்கல்ட்ட மட்டே ஓட கோபடாங்க. சிவதான சார், நீங்க போங்க. இந்த பைய இருக்கட்டு. விளக்க மாத்த வாசல்ல வச்சிருக்கேன் பாரு. வெக்கம் கட்டவைய. வண்டியை நிறுத்துக்க, வண்டியை நிறுத்துக்க, நிறுத்துக்க, நிறுத்துக்க. என்னைய என் செல்லத்தை ஏத்திட்டு போங்க. அப்படியே உன் மேல ஏத்திட்டு போயிடுவேன். எல்லடா வந்துரு, வந்துரு, சத்த பொறுங்க. டேய், நேரம் போகுது, வழிய விடுறா. இல்ல, கொஞ்சம் இருங்க. ஏ ஜெல்ல வந்துருச்சு. என்னைய கை விட்டுறாதா செல்ல?
செல்லம் அழகு மதியன பசங்க வந்தியா ஆமாண்டி நீ எப்படி இருக்க எனக்கு என்ன குறை பாரு நான் நல்லா தான இருக்கேன் இங்க நிறைய வேலை இருக்கு தியேட்டர் இருக்கு பக்கத்துல பேச்சு தனக்கி பொன்னமாக்கா இருக்காங்க எல்லா சினிமாவும் ஈவினிங் ஷோவே போய் பாத்துறோம் பொன்னமாக்காக்கு சினிமானா உசுறு எனக்கோ இப்பெல்லாம் எல்லா படமும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமே என்னால அங்க வந்தா சினிமா இல்லாம இருக்க முடியுமான்னு தெரியல சரி சரி உள்ள வா 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 ஏன்டி இப்படி இருக்க எப்படி இருக்கேன் நல்லா தான இருக்கேன் இல்ல நீ நல்லா இல்ல உன் மனசு தீயா எரியுது வேணும்னே ஜாஸ்தியா பேசுற வழிஞ்சு கலகலப்பா இருக்க இல்லடி நிஜமாவே நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ என்ன செய்யணும்னு சொல்ற ना आज कटेर कनमा, ना इंदे तप्पम पढ़ना ल, अना, ये लल दुक्कती हाने पे बिच्छते, साग माने सिल ल, अदा उस रोड़र के, ये ताले एड़ते, रेंट पेरे कावो वांगेर चे नानी के मदद दम, ताँग मणि लड़ी, ये लल सरिया एड़ो, ये पाव ऐना मनी रगा? अब आंधा मार के लोड बना रगा, उरु मनेर द्रो उरु लारी लोड அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் ஃபுல்லா ஏத்திக்கிறான் முழு கோழியே அப்படியே முழுகிறான் நல்ல உழைப்பாளி ஏடா ஒரு பெரிய மனுஷன் எல்லா ஜோலியை விட்டு உன்னை பாக்குறக்காக வந்திருக்காரு எப்ப வந்தீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா எப்ப வந்த எப்படி இருக்க போதுமா இதுதான் மரியாதையா விடுங்க அவனுக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது டே முரியேசா உள்ள போய் பாரு உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காத்திருக்கு முரியேசா இந்த லாரி வந்துறேன் ரோட் ஏத்தி விடு நான் வந்துறேன் மாமா வரேன் மாமா வரங்கயா பாத்து பத்தறமா போ பசங்க பைக் எடுத்தாவே பயமா இருக்குது போறானே அவன் மச்சன கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துல பொண்டாட்டி செத்து போயிட்டான் கை நிறைய சம்பாதிக்கிறான் என்ன பிரயோஜனம் இந்த நாலஞ்சு வருஷமா இப்படியே தனிமரமாவே இருக்கான் அடக்கு நீ சாப்பிட்டியா? நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்குறோம். நீ சாப்பிடுடா. இவ்ளோ நேரம் சாப்பிடாட்டி உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? போய் எடுத்துட்டு வா. வந்த எப்படி இருக்க என்ன விஷயம்னு கேட்காம உன்னை ஏறி எடுத்து பார்க்காம போறாரு இன்னும் எவ்வளவு நாளுக்குடே அவரை நம்பி காத்துக்க போற அவர் மனசுக்குள்ள நீதான் இருக்க ஆனா ஓரத்துல எனக்கு ஒரு இடம் இருக்கு அது எனக்கு தெரியும் சாப்பிட்டிருந்தா வயிறு தான் நிறைஞ்சிருக்கும் ஆனா இப்ப மனசு நிறைஞ்சிருக்குடி
உள்ளூர்காரங்க நம்மளாலேயே குளிர் தாங்க முடியலையே, வெளியூர்காரங்க வேலையை தாண்டாம என்ன பண்ணுவேன்? பாப்பா கணேசே, எங்க மாமா? மாமா வண்டியில இருக்காருங்க ஐயா. என்ன இது, குளிருக்கு எதாவது கேம்ப் ஏற்பட்டு உட்காந்துருக்கீங்க போல. உள்ளூர்காரனா குளிர் தாக்காதா என்ன? இந்த மழகு உங்க அண்ணன் டிபன் வாங்கி கொடுத்து விட்டாரு. எப்பா ஏன் குளித்து எடுப்பானீங்க? உங்க ஐட்டம் உள்ள இருக்கு, உங்களை சாப்பிட்டு தூங்க சொன்னாரு. முருகேசன் வர லேட் ஆகும். என்ன புதுசா இருக்கு, மூணு பிரியாணி சரக்கு. எங்க அண்ணன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தது இல்லையே. தெரியலம்மா, இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே உங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சரிங்க கிளம்புறேன். நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் வரேன். செல்ல நீ சொல்லு. நீங்க சொன்னதான் கேப்பா, நீங்க சொல்லுங்க. நீ சொன்னா தங்க என்னது? இல்லம்மா அழகு, கணேசனை பத்தி விசாரிச்சேன். ஆளை பார்த்தாவும் நல்லவனா தெரியுறான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னால மத்தவங்க பட்ட கஷ்டம் போதும். நான் இப்படியே எங்க அண்ணன் கூட இருந்துடுறேன். என்ன விட்டுருங்க. ஏய், ஒரு பொம்பளை எங்க ஆண் துணை இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கோ. என்னால ஏற்கனவே ரெண்டு உசுறு போயிடுச்சு. கேட்டியே, இப்ப மட்டும் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, இன்னும் ரெண்டு உசுறு போயிடும். உங்க அண்ணனை கொண்டுட்டு நானும் கழுத்த அறுத்துக்கிட்டு செத்துறேன். அருவாளை விடு, கழுத்த இருக்கிறாளா. செல்லத்தோட நிலைமையை நீ புரிஞ்சுக்கப்பா. நீ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா தான் உன் அண்ணன் இந்த பொண்ணை நினைச்சாவது பாப்பான். நீ இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா என் அக்காவும் அந்த டிக்கெட் பையலும் என்ன கூறு போட்டு வித்துருவாங்க, புரிஞ்சுக்கோடி. பேசி பாப்போம். சாப்பிட்டியா? இன்ன இல்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன? இல்ல, சாரோட மச்சான் கணேசனுக்கு உன் தங்கச்சி அழகா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்படுறாரு. தாலி அறுத்தவனுக்கெல்லாம் என் தங்கச்சியை தரமாட்டேன். இப்ப அப்படியெல்லாம் பேசாத. உன் தங்கச்சி வாழ்க்கையில் நடந்த மாதிரி அவன் வாழ்க்கையில உனக்கு நடந்துருச்சு. அவன் ரொம்ப நல்லவன். இதுக்காக தான் எங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்களா? ஏய், என்னடா சார் எடுத்து பேசிட்டு இருக்க? நான் சொல்றது கேளுறான். நினைச்சேன் ஒத்துக்கடா. உன் தங்கச்சி என் மச்சனை நல்லா பாத்துக்குவான், அதுக்கு நான் கேரண்டி. ஏய் கும்பரண்டா, ஒத்துக்கப்பா. நிறைய புள்ள குட்டிகளை பெத்துட்டு சந்தோஷமா வாழ். வாடா வாடா. போயிட்டா இனிமே எனக்கு யாரு இருக்க? கிறுக்கு பேலை.
ஒரு பொண்ணுன பிறந்தா கல்யாணம் ஆகி அடுத்த வீட்டுக்கு போறதனோட முறை. உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைந்ததுனால கடவுள் கும்பிட்டு கிடந்தோம். நல்ல பையன் வந்தேன், கல்யாணம் ஆகி போயிருக்கா, சந்தோஷப்படுறத விட்டு அழுதுட்டு கிடக்குறேன். அவ என் முதல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஆனா போயிட்டான், அட போயிடுவேன், கண்டிப்பா போயிடுவேன். கலங்காதரா, எல்லாரும் ஒரு நாள் போக முடியாது தானடா. ஏ முரியாசா, ஏய் மனசை விட்டுறாதப்பா. கருவழியா வந்ததெதுவோ நிரந்தரம் இல்ல, கட்டையில போற வரையில் சுதந்திரம் இல்ல, இங்கு சுதந்திரம் இல்ல, எதுவும் நிரந்தரம் இல்ல. தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், ஊரும் கொஞ்ச காலம், அந்த வரவும் கொஞ்ச காலம். தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், ஊரும் கொஞ்ச காலம், அந்த வரவும் கொஞ்ச காலம். நினைச்சு நினைச்சு பார்த்தாக்கா நீயும் கொஞ்ச காலம், ஓ நினப்பு கொஞ்ச காலம். சரித்திரத்து மன்னர்களும் கொஞ்ச கொஞ்ச காலம், அந்த சந்தையரும் சூரியரும் இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம். தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், ஊரும் கொஞ்ச காலம், வந்த உறவு கொஞ்ச காலம்.
மிதுவும் சரசா போத தலையில ஏற போகுது. ஏறணும், வெறி ஏறணும். அந்த கங்கா ரூபாய சங்க அறுக்கணும். அதை விட அவன் தங்கச்சி புருஷனை போட்டா கங்கர் தானா செத்துருவான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் சரியான ஆம்பளைனா கங்கரும் அப்படியே போடணும். இது வரனால பாத்துக்கலாம் மாப்ள உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே எனக்கு தெரியும் ஆள் யாருன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு நாளைக்கு போட்டுருவேன் இது முருகமலை சத்தியம் நாடாரே என்ன சார் அப்போ இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் நடந்த ரெண்டுமே கொலையாத்தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார் எனக்கு அந்த சந்தேகம் தான் வருது இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவரு தான் ஹலோ இன்ஸ்பெக்டர் ஏய் என்ன சார் பப்ளிக்ல தம் அடிக்குற? யா வீட்டுல தான் சார் இருக்கேன். சத்தம் பேசுற. ஆமா. பல் சொன்ன ஏத்து வந்து அர்த்தம். ஓ வீட்டுக்குள்ள தம் அடிச்சாலும் ஊருக்கு கேன்சர் வரும்டா. ஓ. செத்து போன மணியண்ட விடாத. இதுதாங்கயா நான் உங்க அக்கா தாங்க. அவன் குடி பழக்கம் இருந்தா? என் தம்பிக்கு குடி பழக்கம் இல்லன்னு அண்ணக்கே சொன்னேங்களே. ஏல சொல்ல அம்மளே இல்லையே. உன் தம்பி சாவு முதல்ல எங்களுக்கு மரணமா தான் தெரிஞ்சது. இப்போ ஒரு டவுட் வந்திருக்கு. அதான் மறுபடியும் விசாரிக்கிறோம். அவன் சாவருக்கு முதல் நாள் என்ன நடந்துச்சு அதை கொஞ்சம் விவரமா சொல்லு. வீட்டுல நாய் இருக்கா? நாய் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். காட்டு முயல் கோழி எல்லாம் அதிகம் இருக்கிறதுனால நாய் பிடிக்குது. ஃபாரஸ்ட்காரங்க எங்க மேல கேஸ் போட்டுறாங்க. அதனால நாங்க நாய் வளர்க்கறது இல்ல சார். மலைப்பிரதேசம் கரண்ட் கம்பி அடிக்கடி கட் ஆயிடுமோ சார்? காத்து அதிகம் அடிக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு டச் ஆகி கட் ஆயிரும் சார். ஏனியவை தம்பி செத்தனைக்கு பலமான காத்தோ சார்? தெரியலங்க சார், நான் அசந்து தூங்கிட்டேன் சார். அப்படி எல்லாம் பெருசா ஒண்ணு காத்து அடிக்கல சார். அன்னைக்கு தோச்சு போட துணி கூட சரியாவே உலரல. நரேனா சார், சொத்து தராதா இருக்கா சார்? நாங்க அண்ணன் தம்பி ரெண்டே பேர் சார். இப்பெல்லாம் அண்ணன் தான் தம்பியை கொல்றான், தம்பி தான் அண்ணனை கொல்றான். பேப்பர்ல நீ படிக்கிறது இல்ல நரேனா சார்? கம்பியை திணி தானே உன் தம்பி மேல போட்ட சார். என் தம்பி என் புள்ள மாறு சார், அவனை போய் நான் கொல்லுவனா சார்? காத்தும் அடிக்கல கம்பியும் உரசல, அப்புறம் எப்படி செத்தான் உன் தம்பி? தெரியலையே சார். சார் நடந்தது நான் சொல்றேன் சார். என் குழந்தை நான் சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. என்னாச்சு? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். என்ன நடந்துச்சு சொல்றா? பாரு பாரு, மேட்டு பக்கம் போன மலை மேல இருந்து யாரோ கல்லு தள்ளி விட்டு என்ன கொள்ள போகிறேன். ஆசைப்பட்டு அந்த கங்காரோட தங்கச்சியே தான் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால நின்னார். அதனால நாங்க எங்க புள்ளைய இழந்துட்டோம் சார். இதுதான் சார் நடந்தது. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சரிங்க சார். நாராயணா சார், நீ அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும் சார். கங்கா இருக்கு, யாரெல்லாம் எதிரிங்க? இவனுக்கு முதல் எதிரின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் எங்கண்ணா? அவன் டிக்கெட்னா அந்த புரோக்கரா? ஆமாம். எப்படி எப்படின்னா இவன் தங்கச்சி மேலே அவனுக்கு ரொம்ப நாளாக கண்ணு, அது தெரிஞ்ச உடனே அவனை ஒரு நாள் நொங்கு நொங்கு நொங்கிவிட்டேன். நம்பர் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜீப் டிரைவர் மந்திரம்.
ஒரு பிரச்சனையில அவன் பல்ல இவன் உட உடனே உடைச்சு விட்டான். மூணாவதுன்னு பார்த்தா அந்த பொம்பளை சரசா. யாரு பள்ளத்துல குடி இருக்காளே அந்த பொம்பளையா? ஆமா சார். அப்ப தான் தங்கச்சிய தான் தொழில ஈடுபடுத்துறதுக்காக ஆசை ஆசை வளர்த்துக்கிட்டு இருந்தா அது இவனுக்கு தெரிஞ்சு போய் குறுக்க பூந்து தடுத்தான். அந்த விஷயத்துல அவளுக்கு இவன் மேல கோபம். இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் எதிரிங்களை விட ரொம்ப நெருக்கமானவங்க தான் குற்றவாளியா இருப்பாங்க. இவனுக்கு யாரெல்லாம் ரொம்ப நெருக்கமானவங்க? நெருக்கம்னு பாத்தீங்கன்னா அந்த சரசாவோட தங்கச்சி செல்லம், அது இவன் தங்கச்சிக்கு நல்ல தோழி. நம்பர் ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா என் கடையில் வேலை செய்யற சிவதான பைய, நல்ல நெருக்கம். மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்டேட்ல மேனேஜரா இருக்கிறாரு விஸ்வநாதன் சார். நாலாவதா சார்? நாலாவதா யார் நெருக்கம்னு கேட்டேன். நாலாவதா நான். ஆனா எதிர்த்தாப்புல கடை போட்டிருக்கேன் அவ்வளவுதான். அப்போ எதிரி எதிர்த்தாப்புல தான் இருக்கான். சீக்கிரம் மாட்டிப்பான். ஹலோ சார். பேர் என்ன? நாடார். நாடார்னா? கருப்பசாமி நாடார். தேவைப்பட்ட ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கோம். ஏண்டா ஓட்டா வச்சு பொழப்பு நடத்துறது இல்லாம கொலையாள பண்ணா? இந்த கம்பியை வச்சுதான் கணேசனை கொல்ல போனீங்களா சார்? இந்த கம்பியை கொண்டு போனது உண்மை. கணேசனை கொலை பண்ண பிளான் போட்டதும் உண்மை. ஆனா எங்களுக்கு முன்னாடி ஒருத்தி முந்திக்கிட்டா. ஒருத்தியா? பொம்பளையா? ஆமா சார். ஏய் நெனச்சேண்டி ஓடி. ஐயா சாமி, நான் சொல்றது நம்புங்க. கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு தைரியம் இல்ல. என் தொழில் மேல சத்தியம். சார், அந்த பொம்பளை இந்த சரச இல்ல, அவ ஆம்பள மாதிரி 6 அடி உயரம். இப்படி ஒரு சைஸ். ஏய் என்னடா குழப்புற? கொடைக்கானல் இப்படி ஒரு இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஆம்பளை சைஸ்ங்கற ஆம்பளையா பொம்பளையா?
அவ ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா என்னன்னு புரியலையே. ஐயா எனக்கும் அவன் வந்ததிலிருந்து ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி முணுமுணுத்துட்டே தான் இருக்கான். அவனுக்கு ஏதோ மனப்பிரச்சனை இருக்கு. அதனால தான் அவனோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி 100 மடங்கு மேக்னிஃபை பண்ணி வச்சிருக்கேன். வந்து என்னன்னு கேளுங்க. என் தங்கச்சி மட்டும் தான் இங்க இருக்கான். அவள நான் யாருக்கும் தர மாட்டேன். என் தங்கச்சி மட்டும் தான் இங்க இருக்கான். அவள நான் யாருக்கும் தர மாட்டேன். டாக்டர் அப்படின்னா அந்த கொலையெல்லாம் இவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சிம்டம்ஸை பார்த்தா சிசாய்ட் பர்சனாலிட்டின்னு தோணுது. கொஞ்சம் டீட்டெயிலாக டயக்னோஸ் பண்ணால் தான் என்ன பிரச்சனைன்னு நம்ம சொல்ல முடியும். அழகு, பொண்ணா பிறந்தாலே புருஷன் வர வரைக்கும் தான் அம்மா அப்பா அண்ணன் மேலெல்லாம் பாசம் இருக்கும். புருஷன் கூட வாட ஆரம்பிச்சிட்டா அந்த அன்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புருஷன் பக்கம் போயிடும். என்ன மச்சான் விசேஷம்? வா சொல்றேன். இல்ல மச்சான் எனக்கு பழக்கம் இல்ல. உட்காரு உட்காரு. குடி. நானா மச்சான்? குடி குடி. என் தங்கச்சிக்கு ஒண்ணு பிடிக்கல. பிடிக்காமல என்ன லவ் பண்றா? எனக்கு ஒன்னு பிடிக்கல. அவளை விட்டுரு. வாழ்ந்த அவ கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா சாவேன். என்னடா சொன்ன? வாழ்ந்த அவ கூட வாழ்வேன், இல்லாட்டி சாவேன்னு சொன்ன. அப்ப சாவு. அந்த ரெண்டு பேரும் வாழ் தான் போட்டிருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நட குடிப்பழக்கம் இல்லாத மணிகண்டனை கம்பல் பண்ணி குடிக்க வச்சு போத நல்லா ஏறினதும் மலையிலிருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். அதே மாதிரி கருணாகரன் செத்த அன்னைக்கு இவன் மறைஞ்சிருந்து கட்டிங் பிளேயரால எலக்ட்ரிக் வயரை கட் பண்ணி அவன் மேல போட்டு இவன் தான் கொண்டிருக்கான். சார் இவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல சார். ஆசை ஆசையா தூக்கி வளர்த்த தங்கச்சி வாழ்க்கையை அவனே அழிப்பானா? அதே ஆசைதான் காரணம். தான் தங்கச்சி மேல வச்ச பெரும் பாசம் தான் அவனை மனநோயாளியா மாத்திருக்கு. இதை எக்ஸ்ட்ரீம் பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே தான் பெற்றவங்களை இழந்ததுனால கடுமையான மனப்பாதிப்புக்கு ஆளாயிருக்கான். அந்த நேரத்தில் அவனுக்கு இருந்த உறவு தான் தங்கச்சி மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், கடலில் மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிற ஒருத்தன் தான் கைக்கு கிடைக்கிற கட்டையை விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்குவான் இல்லையா? அதுபோல் இவனுக்கு அந்த நேரத்தில் கிடைச்ச ஒரே உறவு தங்கச்சி. அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். இப்போ அவன் மனசுக்குள்ளே தான் தங்கச்சி தவிர வேறு எந்த நினப்பும் இல்லை. இவ்வளவு தங்கச்சி மேலே பாசம் வச்சிருக்கிறவன் எது கொலை பண்ணா? பொதுவாக மனுஷனுக்கு ரெண்டு மனசு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முருகேசனுக்குள்ளே ரெண்டு மனுஷன் இருக்கான் சார். ஒருத்தன் தான் தங்கச்சியை நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். முக்கியமாக இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தனை தெரியாது. சில நேரம் தங்கச்சியை வாழ வைக்க நினைக்கிற முருகேசனாக இருக்கான், சில நேரம் கொலை பண்ணுற முருகேசனாக இருக்கான். இதுதான் சார் பிரச்சனையே. இந்த நோயை ஸ்கிசோஃபிரினியான்னு சொல்லுவோம். அது ஓகே சார். அவன் எப்படி இந்த அளவுக்கு பிரில்லியண்டா கொலை பண்ணா? சாதாரண மனுஷங்களோட இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் ஜாஸ்தி. ரொம்ப டேஞ்சரானவங்க கூட. அதனால தான் இவனை இந்த கட்டில் கட்டி போட்டு வச்சிருக்கோம். இந்த கேஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். மென்டல்னா கேஸ் நிற்காது. பாப்போம். மச்சான் எப்படி இருக்கமா? இருக்கான் படுவாவி. எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கான்? இல்லை மாமா, யோசிச்சு பார்த்தா எனக்கு அவர் மேலே கோபம் இல்லை, பரிதாபம் தான் வருது. எவ்வளோ அறக்கத்தனமாக இருந்தாலும் அது பாசம் தானே. இல்லைங்க, என் கூட நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணன் உங்களை உசுரோடு விடாது. நீ நானும் சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி சீக்கிரமே கலைஞ்சு போயிடும். மச்சான் கண்டிப்பாக குணமாகி வருவார். நீ நானும் சேர்ந்து வாழ்றதை பார்க்கத்தான் போகிறாரு. மனசை போட்டு குழப்பிக்காமல் தைரியமாக இரு. Thank you.
கணேசன், கணேசன், கங்கர் தப்பிச்சிட்டான். செந்தல் உடைச்சிட்டு ரெண்டு போலீஸ்காரங்களையும் கொண்டுட்டு போயிட்டான். அவன் நேரம் உங்களை தேடி தான் இங்க வருவான். நீங்க இங்க இருந்து ஆபத்து. தயவு செஞ்சு கிளம்புங்க சார். இன்னும் இவருக்கு தோள்பட்டு எலும்பு கூடல சார். இந்த நிலைமையில இவர் டிராவல் பண்ணக்கூடாது சார். அவர் இங்க இருந்தா உயிரே போயிடும் சார். அவர் என்னுடைய பாதுகாப்புல ஜிஹெச்ல ட்ரீட் பண்ணிக்கிறேன். டிசார்ஜ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே சார். அருண் சார், அவன் பகல்ல காட்டு எருமனா நைட்ல காட்டு யானை. அவன் இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல பதுங்கி இருக்கணும். பொழுது போறதுக்குள்ள அவன உயிரோடவோ பணமாவோ பிடிக்கணும். கொடைக்கானல் ஃபுல்லா ஜலட போட்டுருங்க குயிக். போட்டு இன்னைக்கு நைட் அவனை புடிக்கிறேன். ஓகே சார். இல்லாட்டி முடிக்கிறேன் சார். Thank you.
யாருக்கு யார் உறவு